நான் இது வரைக்கும் இதை வந்து ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அண்ணனும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம், உமாவதியும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம், ரெண்டு பேரும் மொத்த படத்தையும் தம்பி ராமையா மேலையும் உமாவதி ராமையா மேலையும் தண்ணி வண்டி படத்தை தான் வந்து பித்தளை மாத்தின்னு சொல்லி எடுத்துருக்காங்களா? ஆமாம் சார், தண்ணி வண்டின்னு என்னோடய படம் 2021 டிசம்பர் 31 ரிலீஸ் ஆச்சு. ஸ்ரீ சரவணாவளி மார்ச் முதலாளி ஜி சரவணா வந்து ப்ரொடியூசரு. அந்த நேரம் நம்ம கோவிட்டுக்கு முன்னாடி பஸ் காப்பி ரெடியானது, திரும்ப கோவிட் முடிஞ்ச உடனே அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாரு ப்ரொடியூசரு. பட்டு அந்த சூழ்நிலையில் அவர்கிட்டையும் பொருளாதார ரீதியாகவும் சரி, பப்ளிசிட்டியும் சரியாக பண்ண முடியல, தியேட்டர்கள் அதிகமாக கிடைக்கல, ஒரு சேர் விட்டு ஒரு சேர் உட்கார்றது பப்ளிக் உள்ளே வரல, அதனால படம் ரீச்சே இல்லாமல் இருந்துச்சு. அதில் முதலாளி கான்ட்ரவர்சி பண்ணுறதா நினச்சி தம்பி ராமையும் உமாபதியும் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் கம்ப்ளைண்ட்லாம் போய் கொடுத்து ஒரு கான்ட்ரவர்சி பண்ணார். அதுவே பயங்கர நெகட்டிவ் ஆகி ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இறங்க ஆரம்பிச்சிச்சு. முதலாளி தப்பு பண்ணிட்டேன், அடுத்த ரீலீஸ் ரீரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஓடிடி சேனல் எதுக்குமே கொடுக்காமல் மலேசியா போயிட்டார். திரும்ப வந்து அதை ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கார் சார். ஆனால் எனக்கே தெரியாமல் அந்த படத்தை, என் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணேன் இந்த மெட்ராஸ் போர்ஷனில் மட்டும். மதுரையில் வந்து ஆல்ரெடி ராஜேஷ் ஸ்டீபன் ஒரு கோடைட்டர், அசோசியேட் ராஜேஷ் ஃபுல்லாக சர்க்கிள் ஒர்க் பண்ணிச்சு. இங்கே அசோக்னு நண்பர் கோடைட்டராகவும் பிரபார்னு அசோசியேட்டும் ஒர்க் பண்ணாங்க. அந்த அசோசியேட் பிரபாருங்கிறவரை கூட வச்சுக்கிட்டு மொத்த படத்தையும் தம்பி ராமையா மேலேயும் உமாவதி ராமையா மேலேயும் இருக்க கோபத்தில் அவங்களோட ஹைலைட் காமெடி போர்ஷன்லாம் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக முதலாளியோட ஃப்ரெண்டு அப்சல்னு ஒருத்தர் அவரோட விஷுவலை பூரா ஷூட் பண்ணி அந்த வில்லி கேரக்டராக மெயின் கேரக்டர் ஒருத்தவங்க நடிக்க வச்சுருக்காங்க. ரீ ஷூட் பண்ணியிருக்காங்க, 10 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணியிருக்காங்க சார். இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் முன்னாடி இந்த நியூஸ் வந்து நம்ம டைரக்டர் அசோசியேஷனில் போய் நம்பிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம பேரர் சார்கிட்ட சொல்லி பேரர் சார் உடனே வந்து நம்பியை கால் பண்ணி அந்த ரெண்டு கேரக்டருக்கும் பேசினேன்னு என்னோடய இந்த ப்ரொடியூசர் எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணமானத நம்ம பழனிசாமி சாருக்கே ஃபோன் போட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க சார், மேனேஜர் சார் அவருக்கே கால் பண்ணி இப்படிலாம் பண்ணிடாதீங்க, டைரக்டரோட அனுமதியோட தான் லெட்டரோட தான் நீங்கள் ரீஷூட் பண்ணுறதுனா பண்ணணும், எடிட்டிங்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த ரஜித் பிரபாகர்னு ஒரு கேரக்டரையும் ஃபோன் போட்டு நம்பி சார் வான் பண்ணியிருந்தார். நம்ம யூனியனில் காடையே மிஸ் பண்ண வேண்டியிருக்கோம், நீ அந்த மாதிரிலாம் பண்ணாத, ஒரு டைரக்டரோட ஃபீல் தெரியும், உன் ஃப்ரெண்டு 20 வருஷமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அந்த பிரபாகரை இதை விட என்னென்ன கொடுமை, என் ஆர்டிஸ்ட்டை வந்து மேனேஜர் சார் வாங்கி போவார், கொடுத்துருங்க நான் சேனலுக்கெலாம் ரிலீஸ் பண்ணணும்னு முதலாளி கேட்டப்போ நான் மேனேஜர் சார்கிட்ட கொடுக்க போகிறேன், கூட அந்த பிரபார் வந்திருக்காரு. அப்போ சொன்னது இன்னும் எனக்கு கண்டு கலங்கும். பிரபார்கிட்ட பழனிசார் அந்த காட்டிஸை கொடுத்துட்டு இவரை தான் மாற்றி எடிட் பண்ணி வேறு ஏதாவது ஷூட் பண்ண போகிறேன். பிரபா வேறு யாராவது பண்ணால் கூட எனக்கு வலிக்காது பிரபா, 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரபார், நான் அப்படி மீட் பண்ணதே இல்லை, அதனால தான் இங்கே வந்து வரும்போது அசோசியேட்டாக அவங்கள வச்சுருந்தேன் மெட்ராஸ் போர்ஷனில், தயவு சார் அதை நீங்கள் பண்ணிடாதீங்க. இல்லை இல்லை இல்லை, எனக்கு அடுத்து ப்ரொடியூசர் ஏதாவது வேணும், ரொம்ப டென்ஷனில் இருக்குது, நான் அவர்கிட்ட பழகி படம் பண்ணிடுவேன், ஏதாவது பண்ணணும், அதுக்காக துரோகம் பண்ணுறது தப்பு பிரபா, நான் இல்லாமல் சாரின்னு காட்டிஸ்க்கு எடுத்து நடந்து போயிட்டே இருந்தார். அப்படியே நொந்து போய் தான் அங்கே சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துலனா சங்கத்தை வரைக்கும் போயிருக்க மாட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்து பேச வச்சேன். அப்பையும் சரின்னு சொல்லி ஓகே பண்ணியிருந்தவங்க திரும்ப இப்போ ரிலீஸ் சமயம் போய் பார்க்குறேன், ஒரு 10 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணியிருக்காங்க சார். இவங்க தம்பி ராமையானே உமாபதி ராமையாவோட போர்ஷன்லாம் தூக்கிட்டு வில்லனையும் அந்த வில்லியா நடித்தவங்க ஒருத்தவங்க அவங்கள திரும்ப கூப்பிட்டு வந்து அவங்க பழைய பொசிஷனில் இருந்த கெட்ட பேரை கொஞ்சம் வயசில் இருந்தாங்க, இப்போ ரொம்ப ஏஜ்டு ஃபீல்டில் மாற்றி ஷூட் பண்ணி ஒரு ஒரு கேரக்டரையும் பயங்கரமாக செதைச்சு கண்டினியூட்டி இல்லாமல் அனுமதி இல்லாமல் என்னோடய லெட்ரு இல்லாமல் எல்லா யூனியன்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் மாஸ்டரு பண்ண ஃபைட்டை இன்னொரு அவர்கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் கூட தொடக்கூடாது, அவர் லெட்ரு எழுதி கொடுத்தா பண்ணலாம், அதேமாதிரி டான்ஸ் மாஸ்டர் பண்ணாத டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டன்ட் தொடக்கூடாது, அவர் லெட்ரு எழுதி கொடுத்தா தொடலாம். இந்த அனுமதி எதுவுமே வாங்காமல் ப்ரொடியூசரு அந்த பிரபாகரை வச்சு யூஸ் பண்ணி, ஏன்னா ப்ரொடியூசர் மலேசியாவில் இருந்தவர் பிஸ்னஸ் மேனு, அவருக்கு இவ்வளவு இதெல்லாம் தெரியாது, ஒர்க்கு ஃபுல்லாக வந்துட்டு இந்த பிரபாகர்னு எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் கமலா தியேட்டரில் போய் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்குறேன், அவ்வளோ நொந்து போயிட்டேன். டோட்டல் கன்டினியூட்டி, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சீனில் வில்லன் வந்து மொட்டையோடு வர்றான் நான் எடுத்த பொர்ஷனில், ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஜுவல்ஸ் கடை ஓனரோட இமேஜில் மொட்டை கெட்டப்பில் தான் அடிக்கணும்னு மொட்டை எடுத்து அனுப்பிச்சிருந்தேன் பண்ணியிருந்தேன் படத்தை. அவர் இப்போ உள்ள இவங்க ஷூட் பண்ணதில் முடியோடு வர்றாரு, அடுத்த சீனில் மொட்டையோடு வர்றாரு, அப்படி கன்டினியூட்டி ஜம்பு. டைரக்டரை வந்து பார்க்குறேன், என்னையா இப்படி பண்ணி வச்சுருக்கான்னு ஒரு அவர்ஷன் ஆகிற அளவுக்கு ஒரு விஷுவல் மேக்கிங் எல்லாமே. என் பேர் தான் மாணிக்க வித்யான்னு என் பேர் தான் வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் சேனலுக்கும் அது இதுக்கு கொடுக்கும்போது என்னுடைய பழைய வெர்ஷன் தண்ணி வண்டி தான் ஓடிடி டிவி சேனலுக்கெலாம் வரணும், இந்த வெர்ஷன் வரக்கூடாதுன்னு நான் டைரக்ட் யூனியனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்களை கூப்பிட்டு பேசுகிறதா இருக்காங்க சார். இப்போ ப்ரொடியூசர்கிட்ட பேசும்போது அவங்க சைடு என்ன சார் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க? நான் இது வரைக்கும் இதை வந்து ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை சார்.
பட் நான் எதுவோ இதாக போயிருந்தேன். முதலாளி வந்து வெளியில் மற்ற சேனல்லாம் வந்து கல்யாணம் ஆகிற நம்ம உமாவதி ராமையா அர்ஜுன் சார் பொண்ணு ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, தம்பி என்னன்னு அதில் பிஸியாக இருக்காங்க ரெண்டு பேருமே. அவங்கள பற்றி பேசும்போது தியேட்டரில் படம்லாம் தூக்குறாங்க அப்போ சொன்ன மாதிரி இப்பயும் சொல்கிறாரு, அவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூக்கு வராதனால தான் என் படம் பாதிக்கப்படுது, அவங்க கல்யாண சோக்கில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவங்க சேனல்லாம் கேட்டிருக்காங்க டைரக்டர் எங்கே டைரக்டரையும் அதுக்கு வரலன்னு, டைரக்டர் தியேட்டருக்கெல்லாம் ரிசல்ட் பார்க்க போயிருக்காருன்னு என்னைய வந்து தப்பாக ஒரு அவர் கூடவே சப்போர்ட்டில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருக்காரு. நான் வந்து ப்ரொடியூசர் வந்து ரீ ரிலீஸ் பண்ண போகிறாரு டைட்டில் பிடிக்கலன்னா போகாமல் இருந்தேன். ஒரே ஒரு டயத்தில் மட்டும் நம்ம சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் சிகரம் ஹாலில் மீட்டிங்கு வர்றாரு, ப்ரெஸ் மீட்டுக்கு உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கார் டைரக்டர் யாருன்னு சொன்னோன்னா, ஐயோ எங்கள் சங்க தலைவராச்சு அவரே வர்றாருன்னு நான் வந்தாவனும் பேசியான்னு போய் நிற்கிறேன். அங்கேருந்து இவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஃப்ரெஷ் படம் மாதிரி பேசியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு நான் ஆர் உதயகுமார் சாருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணும்போது சார் இந்த வந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தான் டேரக்டரா வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அடுத்த விஷயங்கள் பேச முடியாமல் இங்கே தடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு ஏற வேண்டிய நேரம், எல்லாரும் ஸ்டேஜில் ஏறி உட்கார வச்சிருக்காங்க. கே ராஜன் சார் ஆர் உதயகுமார் சார்லாம் இது ஒரு ஃப்ரெஷ் படம் மாதிரியே பேசுகிறாங்க, எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. நாளைக்கு சங்கத்தில் இதெல்லாம் தெரிஞ்சால் நீ டைரக்டர் யூனியனில் இருக்கிறா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேடை நாகரிகம் அங்கே காசு போட்ட ஒரு முதலாளி பார்க்கல, ஏன்னா என்னோட எடிட்டர் ரமேஷ் சாரும் அதை எடிட் பண்ணல, என்னோட கேமராமேன் வெங்கட் சாரும் பண்ணலை, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த வீரசிம்மர் சார் ஆடிட்டர் அவரும் ஒர்க் பண்ணி கொடுக்கல, இவ்வளோ பேரும் இல்லாமல் வெளியில் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வெளியில் அவர் அன்மைச்சிட்டு புதுசாக லேப்டாப் வச்சுட்டு அலைவானுங்கன்னு பசங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்ட புது எடிட்டிங் பண்ணுறது புது ரீரிகார்டிங் பண்ணுற குரூப்புக்கிட்ட அன்மைச்சோடு மேக்கிங்கில் எடிட் பண்ணி படத்தில் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். அவ்வளவு விஷுவல் வந்து இதுக்கும் அதுக்கும் ஃப்ரேமிங் சென்ஸே இல்லாமல் பயங்கர அவர்ஷன் ஆகுது. மன உளைச்சல் இருந்தேன், என்னோட மனநிலை வந்து நான் ஒய்ஃபு பாப்பாவோட தான் போயிருந்தோம். அப்போ கோவிட் நேரத்தில் தியேட்டரில் கூட்டமே இல்லாமல் யார் சிரிக்கிறாங்கன்னே பார்க்க முடியலன்னு நொந்து போய் தெரிஞ்சோம். திரும்ப இப்போ ரிலீஸ் ஆகும்போது எல்லோரும் சிரிக்க போகிறாங்க நம்ம படம் அப்படின்னு ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிட்டு முதலாளியோட பேசுகிறதில்ல எது இல்லைன்னாலும் நம்ம போய் பார்த்துருவோம் சொல்லி போய் உட்காடுறோம். பார்த்தா அங்கே முதலாளி இருந்தார், எப்பயும் போல் அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு மேலே போகிறேன். சம்மந்தமே இல்லை, ஒருத்தர் சிரிக்கல ஒருத்தர் இல்லை, எல்லோரும் அவர்ஷனாக கமெண்டு. ஏன்னா வில்லி கேரக்டர் தான் ஒரு நெகட்டிவ் ஷேடோ வர்றதுக்காக மாற்றி பண்ணியிருப்பேன், அதை வில்லன் மேலையும் ஏற்றி ஒரு சின்ன வில்லனாக இருந்தவன் பெரிய வில்லனாக்கி இவங்க ஃப்ரெண்டை முட்டையோட வர்றான் முடியோட வர்றான்னு மாற்றி 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 எடிட் பண்ணி வச்சு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் போட்டு செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃபில் போட்டு இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு அருமையான டயலாக் வெர்ஷனோட முடிப்பேன். மனிதன் அவன் நினைப்பதை காட்டிலும் அதிக ஒழுக்க முடியவன், ஆனால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு ஒழுக்கம் கெட்டவன். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிருகம் ஒழிஞ்சிருக்கும். இந்த பஞ்சு வச்சுதான் ஃபஸ்ட்டு தண்ணி வண்டியில் வச்சுருக்கேன், ஆனால் அதை தூக்கி முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் ஈஸியாக முடிக்கிறாங்க. வேற யாரோ பேசுகிற மாதிரி ஒரு ஒரு டைரக்ட் டச்சுன்னு ஒரு இருக்கு, ஒரு நம்மளோட புத்திசாலித்தனம் காட்டுறதுக்கு அது வந்து நம்ம இவர் ரைட்டு பெரிய ரைட்டு எழுதின வார்த்தை அந்த வார்த்தை சின்னதாக ஈஸியாக முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான அந்த லேடி கேரக்டர் ஒரு பாசிட்டிவாகவே பப்ளிக் நியாயமாக இருந்த ஒரு பிரேமா சங்கரன் டிஆர்ஓங்கிற கேரக்டர் டெத் ஆகும்போது என் உடம்பை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச்சுக்கு ஒப்படைச்சிருந்தேன், அப்படியாவது இந்த உடம்பாலையும் மனசாலையும் நான் கெட்டதாக வாழ்ந்தது புனிதம் ஆகட்டும்னு சொல்லி சாவாங்க. அதை எடிட்டிங்கில் மாற்றி ஹீரோவை பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி உனைய பார்த்த அன்றைக்கி நான் லவ் பண்ணேன் உங்கூடையும் நான் சேர்ந்துருக்க முடியாமல் போயிட்டேன் கொச்சப்படுத்தி இப்படி எல்லா கேரக்டரையுமே வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. மாற்றி மாற்றி ரீரிகார்டிங் மட்டும் இல்லாமல் டப்பிங் பண்ணி என்னோட இதை மன உளைச்சல் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து நிறையா டைரக்டர்ஸ் இது மாதிரி சிம்பு சாரை வச்சு ஒரு பெண்ணை டைரக்டர்லாம் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காங்க. அது மாதிரி கடந்து போயிடுவோம் அடுத்த லெவலில், ஏன்னா 4 வருஷம் 2021 ரிலீஸ் ஆச்சு, இன்ன வரைக்கும் அடுத்த முயற்சிகளில் இருக்கேன். எங்கே போனாலும் அந்த கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண படம் உங்கள் படம் தானே தண்ணி வண்டி அப்படின்னு சொல்லும்போதே பாதி ட்ராப் ஆக ஆச்சு எனக்கு. அது மறக்கிறதுக்கு இப்போதான் ஆப்ரேஷன் பண்ணது கொஞ்சம் ஆறிடு, ஆனால் வந்து நல்லா இரும்பு கம்பியாட துருப்பிடிச்ச கம்பியால் கீறி விட்டுட்டு போன மாதிரி மறுபடியும் எல்லா பேட்டிகள்லையும் தியேட்டரில் படம் தூக்குறாங்க அவங்களால தான் இவங்களால தான் பேட்டி கொடுத்துக்கிட்டே அழைகிறாரு. அது நானும் சப்போர்ட்டில் இருக்க மாதிரி தியேட்டர்கள் ரிசல்ட்லாம் பார்க்க போயிருக்க மாதிரி முதலாளி சொல்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லை, போனதில் 2021 ரிலீஸ் பண்ணும்போது சரியாக ரிலீஸ் பண்ண முடியல, இத்தனை தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம் காசு மலேசியாவில் பிரச்சனை, அங்கே வீடு உங்கள் வீடு தான் தண்ணியில் மூழ்கிச்சுன்னு கேள்விப்பட்டேன் முதலாளி, காசு இல்லைன்னா இப்போ ரிலீஸ் பண்ண வேணாம் கோவிட்டில் கூட்டம் உள்ளே வராது தள்ளி போடுவோம்னு சொன்னோம். அவர் கேட்காம ரொம்ப கம்மியான தியேட்டர் ரிலீஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டாரு. அந்த கோபத்தில் ஏன் முதலாளி இப்படி இது பண்ணிட்டேன்னு ஒரு சின்னதாக ஆர்குமெண்ட் விளங்கினதேன். அதே மாதிரி தம்பிராமி அண்ணனையும் உமாவதி மேலையும் அவர் கமிஷன் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு போகும்போது கூப்பிட்டாங்க வரல, இந்த கோபத்தை மைண்டில் வச்சுக்கிட்டாரு. அவங்க போர்ஷனை தூக்குறதுக்கு நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். அவங்க வர்றதுக்கு என்ன சர்வீஸ் அப்போவே அப்போவே வந்து உமாதி ராமைய வந்து அப்போ வந்து சர்வைவர்னு ஒரு ப்ரோக்ராம் ஜி தமிழில் பயங்கர ஃபேமஸாக நடிச்சிருந்தாப்புல, நாங்கள் தண்ணி வண்டி ரிலீஸ் பண்ணும்போதே சர்வைவர் உமாபதி தான் பப்ளிசிட்டியே பண்ணியிருப்பாங்க.
அப்போ இருக்கும்போது அவன் அங்கே முடிச்சுட்டு அங்கேயே கொரோனா வந்து உமாபதி வந்து இங்கே உடம்பு சரியில்லாமல் இருந்தாப்ப தம்பி என்ன அதை வந்து சொல்லியிருந்தார் இவங்ககிட்டலாம். ஆனால் என்ன அண்ணனும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம், உமாபதியும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம், ரெண்டு பேரும் அதை தப்புனாங்க, முதலாளிக்கு அது பெரிய பெயின் தான். ஆனால் அதை கான்ட்ரவர்சி ஆக்கிக்கிட்டே இருந்தால் எப்பயுமே சினிமாவில் அடுத்து யாரையுமே ஃபாலோ பண்ண முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. அதனால வேணாம்னு சொல்லி நான் டிஸ்டன்ஸில் இருந்தது முதலாளிக்கு கோபம் அதிகமாயிடுச்சு சரணா சார். அந்த கோபத்தை திரும்ப இவங்க போர்ஷன்லாம் தூக்கிட்டு வில்லனை சேர்க்கிறோம் சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பிரபாருங்கிற ஆளை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணி எனக்கு அவர்ஷன் ஆகிற அளவுக்கு ஒரு அருவறுப்பான ஒரு படமாக ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காரு. நான் தான் சொன்னேன் வந்து நான் அப்படித்தான் இருப்பேன், ப்ரொடியூசர் எனக்கு வேணும், நான் அடுத்து படம் பண்ணணும் அப்படின்னு டேரிங்காக நேரம் சொல்லிட்டு போனோன்னா தான் நான் ப்ரொடியூசர் டைரக்டர் யூனியனுக்கே போய் நம்பியை வச்சு பேச வச்சேன். அப்படிலாம் சொல்லிட்டு போகிறேன் ஆர்டிஸ்ட் கற்றுக்கிட்டு காடே இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வான் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு டைரக்டர் யூனியன்லேருந்து வான் பண்ணாலும் நான் எடுத்து தருவேன்னா அப்போ யூனியன் மேலே அவருக்கு அவ்வளோ பயம் இல்லாமல் இருக்குது, இது இல்லாமல் இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் இப்போ யூனியனுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் சார். பாவம் சார், அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, நானெலாம் வேலைக்கு வச்சுருக்கும் போது மாதம் மாதம் முதலாளிட்டு கரெக்டாக சம்பளம் வாங்கி கொடுத்தேன். ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க, அது சப்போர்ட்லாம் இருக்க மாதிரி இல்லை முதலாளிக்கு. அவன் எல்லாருக்குமே என்னென்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் பண்ணி யாராவது ஏதாவது ஒரு துரோகம் பண்ணியாவது சினிமாவில் ஜெயிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. அது வந்து என்றைக்குமே வந்து நல்ல விஷயங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே வந்து நிற்கும். கிரிமினலான விஷயம் இந்த மாதிரி துரோகம் பண்ணுறது அடுத்த நிமிஷமே வெளியில் தெரிஞ்சு ஃபஸ்ட் அவுட் ஆகி ஒன்றும்லாம் போயிடும், அவன் ஃபியூச்சரே பாதிக்கும். அதோட இது தெரியல பாவம். நான் வந்து முதலாளி மேலே ரொம்ப அதீதமான மரியாதை வச்சுருந்தேன் சார். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு படம் கொடுத்தவர், என் ஸ்கிரிப்ட் கேட்டவனே 50,000 ரூபா அட்வான்ஸ் தூக்கி கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டார். அந்த அக்ரிமெண்டில் இது வரைக்கும் என்ன எழுதியிருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, அப்படி சைன் போட்டேன். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு படம் கொடுக்குறவர். அதே மாதிரி அவர் படம் எடுத்து முடிக்கிறதுக்கு லேட்டாகும் போதெல்லாம் ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த பெயின் இருக்கும், அந்த ஸ்டெயின் இருக்கும். அவருக்கு அங்கே என்ன பிஸ்னஸோ என்ன பிரச்சனை இல்லைன்னு 2 வருஷம் 3 வருஷம் நடக்கிற வரைக்கும் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஹீரோயினிலாம் கல்யாணம் ஆக போனாங்க. நான் இங்கே மெட்ராஸ் போர்ஷன் ஷூட் பண்ணும்போது அப்போ ஃபோன் பண்ணி நீங்கள் வரலைன்னா என் லைஃபே பாதிச்சிடும், என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அவ்வளோ தவிச்சு போய் உட்காந்துருக்கோம், இந்த படம் வந்தால் தான் என் வாழ்க்கை நின்று போய் கிடக்குது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஹஸ்பண்ட்டை பேசிட்டு வந்து நடிச்சு கொடுத்துருக்கோச்சு, சமஸ்கிருத்தின்னு ஒரு பொண்ணு. அந்தளவுக்கு போராடி போராடி முடிச்சு கொடுத்தேன். அதனால் முதலாளி மேலே எனக்கு இன்ன வரைக்கும் நல்ல மரியாதை இருக்குது. அவர் யார் மேலேயே உள்ள காழ்ப்புணர்ச்சி, யார் மேலேயே உள்ள கோவத்தை அடுத்தவங்க தூண்டி விட்டு அதில் குளிர் காஞ்சு அவங்க படம் பண்ண போகிறோம்னு நினைக்கிறத யூஸ் பண்ணிட்டாரு, மிஸ் ஆகிட்டாரு. ஒரு கிரிமினல்ஸோட சேர்ந்து துரோகம் பண்ணுறவங்களோட சேர்ந்து மிஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கும் போது முதலாளி மேலே பெரிய வருத்தமாக இருக்குது.